Hi friends, Assalamu alaikum. இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் இஃப்தாரோட வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா கோயம்புத்தூர் பிசி மேம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இஃப்தாருக்காக இன்னைக்கு முதல் இஃப்தாரா இன்னைக்கு வந்து நான் வந்து பள்ளிக்கஞ்சி செய்ய போறேன். அதுக்கு வந்து இதுல வந்து ஒரு முக்காட்டான ரவாது பிரியாணி அரிசி, குருணை பிரியாணி அரிசி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடியில் கடலப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு ரெண்டையும் எடுத்து நல்லா ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே செய்ய ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறட்டும். அப்படியே சைடில் வந்துட்டு கொஞ்சம் அவளும் பழமும் போட்டிருக்கேன், அது கொஞ்ச நேரம் ஊறட்டும். இது வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபேவரட்டானது, அவள் பழம்லாம் பிசைஞ்சு சர்க்கரை போட்டு தேங்காய் பால் ஊற்றி குடிப்போம். இது வந்து ரொம்ப நல்லது, உடம்புக்கு சூட்டெல்லாம் அது கம்மி பண்ணிடும். அப்படியே இதில் கொஞ்சம் சுகரும் போட்டு நல்லா இது வந்து கரையிட்டோம். ஒரு ஹாஃப் அன் அவர்ஸ்க்கு முன்னாடி இது பண்ணி வச்சிட்டோம்னா இது நல்லா ரெடி ஆயிரும். அடுத்தது நான் சிக்கன் பப்ஸுக்கு சிக்கன் ஃபில்லிங் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி போட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் மல்லித்தலை, ஒரு கால்வாசி தக்காளி ரொம்ப பொடியாக சாப்பிட்டது, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி வச்சு சிக்கன் பீசஸ் இதில் சேர்க்குறேன். சிக்கன் நல்லா லைட்டாக வந்து வரும்போது இதில் கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் கறி மசாலா, அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறிக்கலாம். கழுவிட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மிளகாய்த்தூள். இப்போ இந்த அளவு நல்லா ட்ரையாக ஜூஸியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவு வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள். நல்லா வெந்திருக்கும் சிக்கன், நல்லா வெந்துச்சு. நம்மளோட பப்ஸ் ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பள்ளிக்கஞ்சி செய்யலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன், குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நெய் ஃப்ளேவருக்காக, எண்ணெய் சூடானது, கொஞ்சம் வெந்தயம், ஒரு ரெண்டு மூணு பட்டை கிராம்பு, கல்பாசி, ஒரே ஒரு அன்னாச்சி மொக்கு எல்லாம் போட்டு தாளிக்கிறேன். கொஞ்சம் ஜீரகம், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் சின்ன வெங்காயம், அப்புறம் கூட கொஞ்சம் ரெண்டு பெரிய வெங்காயம், இது சீக்கிரம் பொரியவும் கொஞ்சம் கல்லுப்பு, ஒரு நாலு பச்சை மிளகாய், ரெண்டாக கீரி சேர்க்குறேன், கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் புதினா, இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு அரை ஸ்பூன் வீட்லேயே அரைச்சி வச்சுருந்த பட்டை கிராம் பொடி, இன்னும் நல்லா வணங்கியதும் கொஞ்சம் தக்காளி, ஒரு ரெண்டு தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன், சேர்த்து வணக்கி தக்காளி வணங்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு பேன் வச்சு இட்லி பாத்திரம் மாதிரி ஒன்று வச்சு அதை வந்து காற்று போகாத மாதிரி இந்த மாதிரி அடைச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் இது ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம பப்ஸு செய்ய ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு தக்காளியெல்லாம். இந்த ஸ்டேஜில் நம்ம களியை வச்சுருக்கிற இந்த மோரை வச்சுருந்தெல்லாம் ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி இந்த அரிசியும் இந்த பருப்பும் சேர்த்துட்டு கலரிடலாம். கலரிட்டு தேவையான உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு ஒரு டம்ளருக்கு ஆறு பங்கு வீதம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதும் ஒரு ஆறு விசில் வச்சு இறக்கிடலாம். அவ்வளோதான் பப்ஸஸ் ஆயிருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருந்த ஷீட்டை வந்து நான் எடுக்கிறேன். இந்த மாதிரி இந்த பப் ஷீட்டில்
நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த சிக்கன் இத வந்து வெச்சு இந்த மாதிரி வெச்சு இத வந்து இப்படி ரெண்டா நம்ம மடக்கிக்கலாம் மடக்கிட்டு இந்த மில்க் வச்சிருக்கேன் இங்க கொஞ்சம் மில்க் வச்சிருக்கேன் மில்க் ல சைடு எல்லாம் ஓரம் எல்லாம் தடவி நம்ம மடக்கி வச்சுக்கலாம் இது இப்படியே நாலு இது இதே மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி பப்ஸஸ்லாம் நான் என்ன ஷீல்டு பண்ணி வச்சிட்டேன் உள்ள மசாலா வச்சு இப்போ வந்து இது இதில் வந்து நம்ம வைக்கலாம் நம்ம வச்சிட்டோம் வச்சுட்டு இந்த பாலில் டிப் பண்ணி இது மேலே வந்து பால் ஃபுல்லாக நம்ம கோட் பண்ணலாம் அப்போ தான் இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும் சரிம்மா க்ளோஸ் பண்ணி வச்சு இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா பேக் ஆகட்டும் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அவள் நான் போட்டிருந்தேன்ல ஊருக்குன்னு அவள் பழம் எல்லாமே நல்லா மசிச்சிட்டேன் மசிச்சுட்டு சக்கரையும் போட்டு மசிச்சிருக்கேன் இதில் வந்து தேங்காவை ஒரு அரை தேங்காவை அரைச்சி அதில் ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட அவள் ரெசிபி ரெடி நல்லாயிருக்கும் அவளும் பழமும் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ரோஸ் மில்க் கலக்க போகிறோம் அதுக்கு நம்ம இந்த சப்ஜா சீக்ஸும் இந்த கட்டில் பாசி ஊற வச்சோம்னா நல்லா ஊறியிருக்க பாருங்கள் ரெண்டையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இந்த சப்ஜா சீக்ஸு அந்த கடல் பாசி எல்லாம் போட்டு சர்க்கரையும் போட்டு கலக்கியிருக்கேன் இதில் வந்து நம்ம மில்க் ஆட் பண்ணிட்டிங்கன்னா மில்க் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டேன் இதில் நம்ம வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணலாம் இதுதான் உங்களுக்கு ரோஸ் மில்க் மிக்ஸு இது வந்து எசன்ஸ் இது வந்து ஒரு ரெண்டு ட்ராப் மட்டும் ஊற்றினா போதும் ரோஸ் மில்க்கு ஜிகர் தண்டா ரெடி ஆயிடுச்சு நம்ம கஞ்சியும் நல்லா வேக விட்டு ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட பள்ளி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நம்ம இஃப்தாரோட இது ரெடி ஆயிடுச்சு ரோஸ் மில்க் இது வந்து மஸ்குமெலன் ஜூஸ் கஞ்சி பெரிச்சம்பழம் திராட்சை அவள் அவள் கஞ்சி பருப்பு வடை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்